மாப்பிள்ளை சீக்கிரமா அண்ணன் வந்து சீக்கிரமா அண்ணன் பேச போறாரு. மாப்பிள்ளை என்ன 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 பேச போறாரு? அண்ணன் பேச போறாரு. இப்ப ரெடியா ரெடியா இவர் பேசலாம் கேட்க முடியாது மாப்பிள்ள. சும்மா மாத்தி மாத்தி பேசிருக்காரு. இவர் பேச கேளுக்குள்ள நீ பேசாத. சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ பேசுவார். அண்ணன் கருத்தா பேச கேட்க முடியாது மாப்பிள்ள. அண்ணா பேச பேச பேசுவ கேட்டுக்கோ. எந்த சாதியை சொல்லி எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் என்னை நிராகரித்தியோ அதே சாதியின் அடிப்படையிலே அதை திரும்ப எனக்கு கிடைக்க செய்வதற்கு பெயர் தான் ரிசர்வேஷன். அதுதான் இடஒதுக்கீடு. அதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இந்த பேச்சை போய் வேணான்ட்டிய அண்ணன் எவ்வளவு அழகா ரிசர்வேஷன் சொல்றாரு. நீங்கெல்லாம் முட்டா பயணிலாம் உனக்கு ஒன்னும் தெரியாது. பாரு சொன்னா கேளு மாப்பிள்ள. இப்ப இதை கேட்டல நீ இதை கேட்டல இன்னொரு வீடியோ பாரு. இதை பாரு இதை பாரு. தெளிவா தெரிஞ்சுக்கணும். இனிமே எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் கல்வி இருக்கு. எல்லாருக்கும் மருத்துவ இருக்கு. எல்லாருக்கும் வேலை இருக்கு. இப்ப ஏது உனக்கு இடம் இருக்கு? அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு போயிருது. இவரு இதெல்லாம் காதலே வாங்க கூடாது. நம்ம பொண்ணுங்க இதை கடந்து போயிட்டே இருக்கணும். ஏதாவது பேசிட்டு சொல்லிட்டு கடந்து போயிடணும். சரியா? வா போ வா வா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்பா. மலை நல்லா இருக்க மலை. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்து இருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூட்ல இருக்காயின்னு அர்த்தமா? சரி என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு நான் உனக்கு நண்பன் மாதிரி எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீ யாரா நண்பே? நீ யா நண்பே? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. என்ன குழம்பாகற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசு இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது. அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? சரி ஓபனா சொல்லு. நீ கேக்குறதுக்காக மனசுல உள்ளத ஓபனா ஓபன் பண்ண சொல்லிட்டு குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குனே வச்சிருக்கானோ. ஓ சாமி சாமி எங்க வா இங்க வா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோமா? சரி சரிண்ணா. என்ன நடந்து விஷயமே உனக்கு தெரியாது. பேசாம உக்காரு. சொல்லிக்கே இருக்க அடிச்சுக்கே இருக்க. நான் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நீங்க பதில் சொல்லு. சும்மா இருப்பா. அவர் அடிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருக்கு சரியா? நீ சும்மா இரு. நீங்க அடிங்கண்ண. ஆரம்பிக்கவா? நீ அடிங்கண்ண. மாறி வர மாட்டல்ல? வர மாட்டான். நீ அடிங்கண்ண. நிறுத்தியா? என்னால ஒரு அடி விழுந்துச்சு. சும்மா இருக்க மாட்டோம். இப்ப என்ன பிரச்சனை? என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணுமா? அண்டா பாரு வீடியோ பாரு வீடியோ பாரு. அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாகறன்னு நினைக்கிறாரு. தயவு செய்து அவருடைய கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. தயவு செய்து அவருடைய கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. என்னமா தைரியமா பேசியிருக்காப்ல? என்ன நீ இப்படி போட்டு அடிச்சுக்கிருக்க? பாவையா நல்ல மனுஷன். அப்படிதான் நானும் நினைச்சேன். பயங்கரமா பேசுற தைரியமான ஆளுன்னு நினைச்ச நானும் கொடியெல்லாம் ஆட்டினேன். இன்னைக்கு காலையில் என்ன பேசிருக்கீங்க பாரு பாரு. நீங்கள் சொல்லுற கேள்வி தவறான கேள்வி. எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்த வித தகராறு கிடையாது. பாத்தியா பாத்தியா எப்படி சோப்பு? சொல்லு ஏன் சார்பா இன்னொரு நாலு அடி போடியா போடியா அடியா இது கிடையா போடியா போடியா சப்போர்ட் வந்து அடிக்கலா. நாளைக்கு